அமைந்திருக்கங்க. உதயனே, உதயனே, என்னடா உதயனே, என்ன இவங்க கூட வர லிப்டனே? பைய குடுறா, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, எடுத்துட்டு போ. என்ன சைக்கிள் பஞ்சர் ஆகி வச்சிருக்க? போடா மாப்பிள்ள, வாயா. ஏப்பா என் நேரம் வர சொல்லி என் நேரம் வந்திருக்க, நேத்து சொல்லி இன்னைக்கு வந்திருக்க. போட்டு இருக்கமாக்கா, என்னத்த நீ போட்ட? லைட் எரியுது, காசை கொடு. எவ்வளவு? 200. 200ஆயா? லட்சுமி விட்டுருக்கேன். இந்த 100 ரூபா தான் இருக்கு. உங்ககிட்ட எப்பவுமே பிடித்தேன். ஏ மாப்பிள்ள கிடைச்சிச்சியா? பத்து ரூபா வேலைக்கு 100 ரூபாவா. யாருப்பா? யாரு மாப்பிள்ள? தங்கச்சிதானப்பா, எப்படியும் வைய போகுது. வீட்டில் போய் மிதிய கூட வாங்கிக்க, மீன் வந்துக்கிட்டு இருக்கு, தொழிலை பார்ப்போம். எடு சொல்லம்மா. உழக கிளையா? என்ன கிளவி, லைட் எரியல, ஐ ஃபோன் போட்டா என் ஃபோன் வர எடுக்க மாட்டேங்கிறியா? இடத்தவே சொல்லி போற, இந்த காதை அளவு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. அப்பா என்ன தயவு பண்ற? பார்த்தா மாட்டுக்கு தீவனம் போட்டு வந்தேன். அப்படியா? மாப்பிள்ளை எங்கம்மா? எங்க போச்சோ? வீட்டுல லைட் வேற எரிய மாட்டேங்குது, போன் போட்டுக்கிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்குது. இப்ப என்னத்துக்கு சீம் இல்லாத மருமகனு கேக்குற நீ? நம்ம நாகராஜ் இருக்கான்ல, அவன் புது வீடு கட்டிட்டு இருக்கான். ஃபுல் வயரிங்க மாப்பிள்ளைய வச்சு பண்றான்னு சொன்னேன், அவனும் சரின்னேன். இந்தளவு அவனை பார்க்கவும் இல்ல, போன் பண்ண எடுக்கவும் மாட்டாப்லையா? அதை என்னைய சடைக்கிறேன், என்ன அவங்க மருமன் எப்படி இருக்கான். என் தலையெழுத்து என்ன பண்ண சொல்ற? சொந்தக்கார போய் 10,000 ரூபா கணக்குல இருக்கீங்க. ஒரு கணக்குல சொந்தக்காரப்பைய, தாய் தகப்பு இல்லாதவன் அப்படின்னு உனையை கட்டி வச்சான். உன்னை நல்லா பார்த்துக்கான கட்டி வச்சா, பைக் வாங்கி கொடுத்தான் வேலைக்கு போய் பிழைக்கட்டும்னு. அதையும் விற்று குடிச்சு விட்டேன், நகையும் விற்று குடிச்சு விட்டேன். கிளவிட்ட அந்த வீடு ஒத்திக்கு வாங்கி விட்டான். அவன் நல்லா பிழைக்கணும் தான் நான் பண்ணோம். என்னத்தை சொல்ல, என் தலை எழுத்துமா? சரி நாளைக்கு வீட்டு பக்கம் வா, வந்து ஏதாவது செலவு காசு வாங்கி. சரிப்பா, நான் வைக்கிறேன். என்ன தீதி, கேவோ லைட் எரிய மாட்டேங்க சுனில. ஸ்டிக்க மீ பைக் பார்க்கறக்கு. ஆ பல்ப் ஃபியூஸ் ஆச்சு தீதி. இன்னொரு எக்ஸ்ட்ரா பல்ப் இருக்கா? ஓ இல்லை, கேவோ போட்டா எடுக்கவே மாட்டேங்கிறியா? எல்லாத்துக்கும் புரிஞ்ச மாதிரி தலையை தலையை ஆட்டிக்க. ठीक है, मैं चलता हूँ, मेरे को खाना पकाना है. इरु बारे क्या है दीदी? इंदा दोसा दान ऊत्त पोरा.
மீன் குழம்பு போய் ஊத்தி சாப்பிடு போ. வா தீதி, போத அச்சா. ठीक है, मैं चलता हूँ. प्यार दीवाना होता है, होता है हर खुशी से हर गम से बेगाना होता है. அம்புட்டு நேரமா கதவை தட்டு தட்டுன்னு தட்டிக்கிருக்கான் புருஷன். கதவை திறக்கவே இல்லை. அந்த வடக்கே சத்தம் கேட்ட உடனே வந்து கதவை திறக்கிற. ஏண்டி அவசரத்தனமான பேச்செல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ, வாய கிழிச்சு போடுவேன். பொழைக்கிற விதமா பொழைக்கலன்னா பொண்டாட்டியோட மதிக்க மாட்டாங்கிறது சரியா தாண்டி போச்சு. நாலு காசு கையில் இல்லைனா கழுதி கிடைக்கிற மதிப்பு கூட மனசனுக்கு கிடையாது. உனைய லட்ச லட்சமா கொண்டு வர சொல்லல, நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து கஞ்சி குடிக்கிற அளவுக்கு நாலு துட்டு கொண்டு வர முடியாதா? அதான் உனக்கு தான் கரண்ட் வேலை தெரியும்ல. ஆனா நீ என்ன செய்யற? பத்து ரூபாய்க்கு சம்பாரிச்சா நூறு ரூபாய் குடிச்சே கிடக்குற. இப்பெல்லாம் வேலை கிடைப்பினாங்குது, பெரிய போட்டியா போச்சு. அதான் ஒரு எலக்ட்ரிக் கடை போட்டு உட்காந்தா நாலு காசு கையில பாக்கலாம். அதுக்கு தாண்டி எங்க ஒப்பங்கிட்ட காசு வாங்கி குறின்னு கேட்டுக்கிருக்கேன். எதுக்கு? அதையும் குடிச்சு அழிக்கிறதுக்கா? நான் கொண்டு வந்தது எனக்கு போட்டது எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சு போட்ட. எதை நம்பி எங்க அப்பயும் உனக்கு காசு கொடுக்கும்? ஊரு பயலுக்கு எங்க ஒப்பம் வட்டி கொடுத்துக்கிருக்கேன். சொந்த மருமனுக்கு கொடுத்த என்ன? அதுக்கு தக்கன ஐயா நடந்திருக்கணும், அந்த மனுஷன் கொடுத்துருப்பாரு. இங்க பாரு, சோத்த உழைப்பிக்கிட்டே இருக்காம தின்னுட்டு தூங்கு.